சோஃபாவாக இருக்கும்போது இந்த 6 மாதம் எனக்கு வந்து இந்த சோஃபா எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதை பெட்டாக போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னு சொல்லுங்கள், இருங்க நான் ஃபஸ்ட்டு பெட்டாக மாற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம பெட்டாக மாற்றிட்டோம். தயவுசெய்து பூனை வளர்த்துனீங்க அப்படின்னா முன்னாடியே நல்லா ஷைனிங்கான சோஃபா கவர் வாங்கி போட்டுருங்க. இல்லைன்னா இது என்ன பண்ணுதுன்னா, ஹலோ விவர்ஸ், நான் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம இந்த சோஃபா கம் பெட் 6 மாதத்துக்கு அப்புறம், 6 மாதம் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் இந்த சோஃபா எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சோஃபாவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்து ஏற்கனவே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த சோஃபா வாங்கி 6 மாதம் ஆச்சு, ஆனால் நான் வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி தான் அதை எடிட் பண்ணி ஆக்சுவலாக ரிவ்யூ போட்டேன். அதுக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 41,000 ரிவ்யூஸும் என்னமோ இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சோஃபாக்கு, அதாவது சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இது வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னா சொல்ல போல, அதாவது 7th Heaven அப்படின்ற பிராண்ட்லேருந்து சோஃபா கம்பேர்ட், இது வந்து 4-seater சோஃபா, 4 பேர் இதில் வந்து உட்காரலாம், 2 பேர் வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்பட்ட சோஃபா. ஸோ நான் இதை வந்து 6 மாதம் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்தியா ஸ்விட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சோஃபா கூடவே வந்து பில்லோ தான், நான் அன்பாக்சிங் வீடியோவில் உங்களுக்கு காட்டிருப்பேன். இது வந்து நாங்களே வந்து மேலே வந்து கவர் போட்டோம். இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 40 ரூபாய் தான், டிமார்ட்டில் வந்து நமக்கு 40 ரூபாயில் சீப்பான ரேட்டில் கிடக்குது. ஸோ நீங்கள் வந்து டிமார்ட் பக்கத்தில் இருந்தால் வந்து இந்த மாதிரி கவர் வாங்கி இந்த சோஃபா கவர் போட்டுக்குங்க. ஸோ பில்லோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, இன்னும் எதுவுமே ஆகலை, பில்லோ அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு இதுவுமே ஆகலை. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த பில்லோ வந்து சும்மா சோஃபாவில் இருக்கும், மடியில் எடுத்து வச்சுக்க கையில் வச்சுக்குவோம், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த இது வந்து சோஃபா இது பில்லோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை, நல்லா சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சோஃபா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோஃபா கண்டிஷனில் இருக்கும் போது எப்படி இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் ரிவ்யூ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே சோஃபாவோட கவர்லாம் கழட்டிட்டோம். ஏன்னா உள்ள மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டணும். ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு கவர் போட்டதே பார்த்தீங்கன்னா 6 மாதம் நாங்கள் யூஸ் பண்ணலாம், கிட்டத்தட்ட இப்போ தான் 1 மாதம் தான் ஆச்சு நாங்கள் கவர் போட்டு, அது வரைக்கும் எந்த கவருமே நாங்கள் போடல, அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. சோஃபா வாங்கினா இந்த மாதிரி சோஃபா வாங்கினா டக்குன்னு ஒரு நல்ல ஒரு கவர் வாங்கி போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட். இந்த எலாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும், அதுதான் இந்த மாதிரி சோஃபாக்கெலாம் செட் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து தனியாக சோஃபா கவர், அதாவது சோஃபா கம் பெட், இது வந்து பெட்டாகவும் மாற்றிக்கலாம்ல, அதனால் இதுக்கு வந்து கவர் தனியாக இல்லை, அதனால் எலாஸ்டிக் சோஃபா கவர்னு வைக்கும், அது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சோஃபாவோட கவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிட்ட வாங்க, இங்கே பாருங்க, இந்த சோஃபாவை, இந்த சோஃபா வந்து மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அந்த சாக்கு இருக்குல்ல, அந்த சாக்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக கவர் போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இருக்கும். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் வீட்டில் தயவுசெய்து பூனை வளர்த்துனீங்க அப்படின்னா முன்னாடியே நல்லா ஷைனிங்கான சோஃபா கவர் வாங்கி போட்டுருங்க. இல்லைன்னா இது என்ன பண்ணுதுன்னா, டெய்லியும் இதோட நகத்தை வச்சு வச்சு பூரி பூரி அப்படி இங்கே வந்து பாரு, வேணாம் அந்தாண்ட வெளிச்சத்தில் இங்கே பாரு, ஆ இங்கே பாரு, இந்த பூனை பண்ண வேலை, இது பண்ண வேலை தான், அவ்வளவும் சூப்பராக இருந்தது சோஃபா பூசாவே. இங்கே பாருங்கள், இது நூல் எல்லாமே, இந்த இங்கே நூல், அப்புறம் பாருங்கள் அந்த நூல், அந்த கார் நல்லுக்காமல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே பேர்த்தது, இது ஃபுல்லாக பேர்த்தது எல்லாமே அந்த பூனை தான். உங்ககிட்ட இந்த மாதிரி பூனை இருந்ததுன்னா தயவுசெய்து சோஃபா வாங்கினோடனே ஷைனிங்கான ஒரு கவர் போட்டிங்கன்னா, ஷைனிங்காக இருந்தால் பூனைங்களாம் வந்து எதுவுமே பண்ணாது. அதனால் முதல்ல வந்து கவர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நாங்கள் அது மட்டும் பண்ணாமல் விட்டுட்டோம், அந்த பூனை மேலே நம்பிக்கை வச்சு, அது வந்து எல்லாமே ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணிருச்சு. அது ஒன்றும் பெருசாக டேமேஜ் இல்லை, அந்த நூலை மட்டும் பிச்சிருச்சு. இப்போ நாங்கள் கவர் போட்டு சரி பண்ணிட்டோம். இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் அந்த கவர்லாம் வந்து எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சோஃபாவாக இருக்கும்போது இந்த 6 மாதம் எனக்கு வந்து இந்த சோஃபா எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சோஃபாவாக இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு வேறு எதுவுமே வந்து உட்டோ எதுவுமே கிடையாது, வெறும் ஃபோமு ஸ்பாஞ்சு இந்த மாதிரி மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதனால் சோஃபாவாக இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது ரொம்ப ஹீட்டான இடம் உங்கள் பிளேஸ் அப்படின்னா, இந்த மாதிரி சோஃபாவுக்கு மேலே வந்து ஒரு நல்ல கவர் வாங்கி போட்டுக்கோங்க, நல்லா மொத்தமாக சோஃபா கவர் போட்டு அதுக்கு மேலே நல்லா மொத்தமாக ஒரு புசு புசுன்னு பெட்ஜிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு அவ்வளோவா தெரியாது. மேக்ஸிமம் சோஃபாவில் எல்லா சோஃபாலுமே, நார்மலாக எல்லா சோஃபாலுமே ஹீட் இருக்கிறது தான். ஸோ அந்த ஹீட்டு தான் இருக்குது, இது வந்து ஓவராக ஹீட் எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படின்லாம் கிடையாது. ஓ எல்லா சோஃபாலும் எப்படி ஹீட் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. 6 மாதத்தில் எனக்கு வந்து சோஃபாவாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எனக்கு நல்லா வசதியாக இருக்குது, நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு, ஃபோன் நோண்டுறதுக்காக இருக்கும், இப்படியே படுத்துக்கிறதா இருக்கட்டும், எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆனால் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதை பெட்டாக போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னு சொல்லுங்கள், இருங்க நான் ஃபஸ்ட்டு பெட்டாக மாற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம பெட்டாக மாற்றிட்டோம். ஸோ நான் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டுருவேன் பாருங்கள், அதில் போய் பாருங்கள்.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின புதுசில் நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது அப்படியே ஃபுல்லாக சமமாக இருக்கும் பெட்டாக மாற்றினதுக்கு அப்புறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உள்ளே அமுங்கிடுச்சு. அது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதை படுத்து 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 இங்கே பாருங்கள் கேப், இங்கே வந்து காமிங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது, இவ்வளோ கேப் உழுந்துருச்சு. ஸோ இது என்னன்னா பெட்டாகவே யூஸ் ஆகாதா அப்படின்லாம் சொல்ல, என்ன மாதிரி ஒருத்தர் படுத்துக்கலாம், ஒருத்தர் படுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இது ரெண்டு பேர் படுக்கிற பெட்டுன்னு அதில் சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேர் படுத்தால் இது கொஞ்சம் கஷ்டம், முதுகு வலி, இந்த இடத்துல படுக்கிறவங்களுக்கு முதுகு வலி வரும். ஆனால் ஒருத்தர் படுத்தால் இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெருசாக அவ்வளோ இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதவங்களை, ஒருத்தர்னா நல்லா சூப்பராக தூங்கிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ பெட்டாக மாற்றினதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பள்ளம் ஆயிருது. ஏன்னா நம்ம சோஃபாவை போட்டு உட்காரும்போது இங்கே தான் நம்ம அதிகமாக உட்காருவோம், நடுவில் சென்டரில் தானே உட்காருவோம், அதனால் இது நல்லா உள்ளே போயிடுது. அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கேப் உள்ளதுனால நம்மளால் சுத்தமாக படுக்கிறதுக்கு சுத்தமாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் ஒருத்தர் படுத்துக்கிறதுக்கு ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம், அட்ஜஸ்ட்னு கூட இல்லை, ஓகே நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக நல்லாவே படுத்துக்கலாம். அதனால் இந்த சோஃபா கம் பெட் 4-சீட்டர் சோஃபாவே, இதுவே வந்து 3-சீட்டர் சோஃபா இருக்குது, 2-சீட்டர் சோஃபாலாம் இருக்குது, ஆனால் 4-சீட்டர் சோஃபா இது, இதுதான் பெரிய சோஃபா. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டாக மாற்றினதுக்கு அப்புறம் ஒருத்தர் தான் நல்லா படுத்துக்கலாம் ஆஃப்டர் யூஸ், ஆஃப்டர் ஒரு 3 மந்த்ஸ். ஆக்சுவலாக அது 3 மாதத்துக்கு அப்புறமே இப்படி தான் ஆயிடுச்சு, 3 மாதத்துக்கு அப்புறமே ரெண்டு பேர் யூஸ் பண்ண முடியல, ஒருத்தர் தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஆச்சு. ஸோ மற்றபடி இந்த சோஃபாவில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. அட்வான்டேஜ்னால் நிறையா இருக்குது, உங்களுக்கு சோஃபாவை யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்குது. அதேமாதிரி வந்து ஒரு வீடு கூட்டணுன்னாலும் இது பண்ணணுனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற சோஃபா வந்து வச்சு ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு இருக்கு தேவை, இந்த ஒரு கையை வச்சு இப்படி தள்ளினீங்கனாலே போதும், அது மாதிரி தான், அது மாதிரி சல்லுன்னு போவோம், அப்படியே வந்து சல்லுன்னு பண்ணோம். அதேமாதிரி நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து தூக்கிட்டு போயிடலாம், இடம் மட்டும் ஸ்பேஸ் மட்டும் வெளியே கொண்டு போகிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஆளே வந்து தூக்கிட்டு போயிடலாம், வாட்டமாக இருந்தால் ஒரு ஆளே தூக்கிட்டு போகலாம், அந்த அளவுக்கு தான் வெயிட், வெயிட்டே சுத்தமாக கிடையாது, இந்த வெயிட்டே கிடையாது சுத்தமாக, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று என்ன கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்படி என்ன தான்ப்பா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க, அங்கே பாருங்க அப்படிங்க, இதுக்குள்ளே பாருங்க, இதுதான் மெட்டீரியல், ஒன்றுமே இல்லைங்க. இதில் சோஃபாவில் காமிச்சிருப்பாங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு அட்டையில் காமிச்சிருப்பாங்க, இந்த சோஃபாவில் வந்து இங்கே ஒரு ஃபோம் இருக்கும், 3 ஃபோம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பியூ ஃபோம்னு சொல்லுவாங்க, இன்னும் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், நார்மலாக வெறும் பியூ ஃபோமு இந்த ஸ்பாஞ்சு, அவ்வளோதான் இந்த சோஃபாவே, வேறு எந்த இது இல்லை, பியூ ஃபோம் தான் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோம் ஒன்றும் இல்லைங்க, அந்த பொருள்லாம் ஏதாவது நம்ம புது பொருள்லாம் வாங்கிட்டு வரும்போது அது புரோக்கன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாதுகாப்புக்காக இந்த ஸ்பா இந்த வந்து பியூ ஃபோம் கொடுத்துருப்பாங்க, அந்த மெட்டீரியல் தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் ஃபுல்லாக இதுதான், அதனால தான் வெயிட்டே இல்லை, இந்த மெட்டீரியல் இந்த ஸ்பாஞ்சு இவ்வளோதான் மேட்ரு. அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், வெயில் காலத்தில் படுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக ஏசி ரூம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, தாராளமாக அவங்களாம் வாங்கி போட்டுக்கலாம், ஏசி ரூம்காரங்களுக்குலாம் ஒன்றுமே பண்ணாது. மற்றபடி நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெயில் காலத்தில் இதை பண்ணாது, ரொம்ப வெயிலாக சம்மர் சீசன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நார்மலாக இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஏன்னா எல்லா சோஃபாவுமே சம்மரில் வந்து ரொம்ப இதாக இருக்கும், அந்த மாதிரி தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சோஃபாவில் அப்படின்னா இப்போ குழந்தைங்க மற்ற சோஃபானால் குழந்தைங்களாம் ஏறி குச்சி விளையாடும், மேக்ஸிமம் அவ்வளோ பெரிய டேமேஜ்லாம் ஆகாது நார்மலாக, ஆனால் இந்த சோஃபாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க ஏறி விளையாடவே கூடாது, அப்படி பண்ணால் உள்ளே இருக்கிறது பியூ ஃபோம் தான், இப்படி வச்சு அழுத்தும் போது எல்லாம் அப்படியே உடை உள்ளே அந்த பியூ ஃபோம் உடையிற சத்தம் கேட்கும் நமக்கு, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இது வந்து எப்படின்னா நமக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அதனால் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா இந்த சோஃபா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், நம்ம சோஃபாவை யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், அதேமாரி ஒரு ஆள் படுத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் இதை பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதேமாதிரி நம்மளும் படுக்கும்போது ஓரளவுக்கு ரொம்பலாம் வந்து அப்படியே கேர்ஃபுல்லாக பண்ணணும், இப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கண்ணாடி கிளாஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இல்லை, நார்மலாக ஹேண்டில் பண்ணால் போதும், ரொம்ப போய் குதிக்காமல் வேகமாக எதுவும் கடினமான பொருளை வச்சு அடிக்காமல் அந்த மாதிரி இருந்தாலே இந்த சோஃபா வந்து ஓரளவுக்கு லைஃப்லாம் வரும். மற்றபடி இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் படுத்துக்கலாம், 3 பேர் நல்லா தாராளமாக உட்காந்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாரி ஒரு சோஃபாவாக யூஸ் பண்ணுறதுக்கு எந்த இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்ததில்லை, நல்ல ஒரு கவர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சோஃபா உங்களுக்கு கொஞ்ச நாள் வரும். இந்த சோஃபாவோட ரேட் வந்து நாங்கள் வாங்கும் போது 10,000 ரூபாய் வாங்கினோம், இஎம்ஐயில் போட்டதுனால எங்களுக்கு அப்படி இப்படின்னு ஒரு 1,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருந்துச்சு, இஎம்ஐலாம் சேர்த்து போனால் 10,800 என்னமோ சம்திங் வந்துச்சு, ஏன்னா இஎம்ஐயில் போகிறோமோ ரேட் அதிகமாக வரும், நீங்கள் ஸ்ட்ரெயிட் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா 10,000 இந்த சோஃபா வாங்கிக்கலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரில, நீங்கள் இந்த சோஃபா பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த சோஃபா வாங்கணும் அப்படின்னா
நிறைய பேர் கேட்டாங்க, போன வீடியோலே போட்டிருந்தோம் இந்த சோஃபாவோட லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டில் போகிறீங்க, செவன்த் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் இருக்கும். நான் டைட்டிலில் கூட கொடுத்துருப்பேன், இதோட பிராண்ட் நேம் கொடுத்துருப்பேன், செவன்த் ஹெவன்னு ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஃபோர் சீட்டர் சோஃபா அப்படின்னிங்கன்னா அந்த சோஃபா வரும். இல்லை உங்களுக்கு த்ரீ சீட்டர் சோஃபானாலும் செவன்த் ஹெவன் த்ரீ சீட்டர் சோஃபா கம் பெட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வரும். மெயினாக சோஃபா கம் பெட்னு போடுங்க, அதுவே மேக்ஸிமம் இது வந்துடும், செவன்த் ஹெவன் சொல்லிட்டு அதுவே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இது வந்து ஆறு மாதம் யூஸ் பண்ணி என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். நான் டிஸ்அட்வான்டேஜும் சொல்லிட்டேன், இதில் இருக்க அட்வான்டேஜஸும் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது ஓகே, நாங்கள் இது யூஸ் பண்ணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இது வந்து எந்த ஒரு இந்த பிராண்டுக்கு வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல. நார்மலாக அந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சு, திரும்பியும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஏன்னா அதிலே கேட்டிருந்தாங்க நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நிறைய பேர். நிறைய பேர் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு எப்படி இருந்தது ஆறு மாதமாக அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்காக தான் ஒரு ரிவ்யூ வீடியோவோ போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணோம். இந்த சோஃபா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆறு மாதம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒன் இயர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சோஃபா இப்படி தான்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோலாம் போடுங்கப்பா அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா வந்து நம்ம வந்து பிளாக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம சேனலில் கிறிஸ்தியா ஸ்வீட் சேனல் இருக்குது, போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. தேங்க்யூ வெரி மச், பாய்.